இங்கிலாந்து வர்சஸ் இந்தியாவோட மொதல் டெஸ்ட் இந்தியாவுக்கு சாதகமாக போகலை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய மார்ஜினில் இந்தியா தோத்தது. இந்தியாவை நம்பர் ஒன் பொசிஷன் டெஸ்ட்டில் இருந்த டீமை நம்பர் ஃபோருக்கு கொண்டு வந்துருச்சு. ஸோ இங்கிலாண்டை அதே நம்பர் ஃபோர்லேருந்து நம்பர் ஒன் பொசிஷனை கொண்டு போயிருச்சு. ஸோ இந்தளவுக்கு இந்தியாவுக்கு ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதற்கான பல முக்கியமான காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். இதை தாண்டி விராட் கோலி என்னென்ன விஷயங்கள் சொன்னார், அது மட்டும் இல்லாமல் என்னென்ன விஷயங்களை டெவலப் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நிருபர்கள் ஒரு சில தேவையான கேள்விகள் கேட்டாங்க, அதுக்கு விராட் கோலி சைட்லேருந்து சரியான ஒரு வலுவான பதில்கள்லாம் வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி மேட்சை ஒரு சின்ன ஒரு ஹைலைட் மாதிரி பார்த்துருவோம். ஸோ அதனை தொடர்ந்து விராட் கோலி என்னென்ன விஷயங்கள் போஸ்ட் ப்ரெசன்டேஷனில் பேசினார் அப்படின்றத பார்த்துருவோம். மொதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால், இந்தியன் பவுலர்ஸால் இங்கிலாந்து பிளேயர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியலை அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய உண்மை. சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால், தனி ஒரு மனுஷனான இங்கிலாந்து டீமோட கேப்டன் ஜோ ரூட் வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து மொத்தமாக 218 ரன்கள் அடிச்சிருந்தாரு. ஸோ அவரோட வருதனமான ஆட்டம் தான் இங்கிலாண்டை 500 ரன்களுக்கு மேலே அடிக்க வச்சுது அப்படின்னே சொல்லணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பவுலிங் சைடில் பும்ரா மற்றும் அஸ்வின் அவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு டீசென்டான பவுலிங் போட்டு ஒரு சில விக்கெட் எடுத்தது இந்தியாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அவங்களால ஏர்லியாக அந்த விக்கெட் எடுக்க முடியலை அப்படின்றதான் ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. முக்கியமாக ஜோ ரூட்டை விக்கெட் எடுக்கவே முடியாத ஒரு காரணத்தினால இங்கிலாண்டோட ஸ்கோர் ரொம்பவும் உச்சத்தை தொட்டுச்சு. அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் என்ன தான் 500 ரன்னை தாண்டி சேஸ் பண்ணி அடிக்க முடியாது அப்படின்னாலும், அட்லீஸ்ட் ஒரு 400 ரன்ஸை தாண்டி இந்தியா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் இன்னிங்ஸில் எப்படியாவது மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் இந்தியா சைடில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரொம்பவுமே எதிர்பார்த்த அளவுக்கு போல. சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால், ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா மற்றும் சுபன் கில் அந்தளவுக்கு ப்ளே பண்ணல. அதில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், புஜாரா அவர் ஒருத்தர் தான் ஓரளவுக்கு 73 ரன்கள் அடித்து இந்தியாவுக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கையை கொடுத்தாருனே சொல்லணும். அதில் தொடர்ந்து கேப்டன் விராட் கோலியால் அந்தளவுக்கு சரியாக ப்ளே பண்ண முடியல. ரஹானேயோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸெப்ட் பண்ண அளவுக்கு இல்லை, ரெண்டு மேட்ச்லேயுமே கொஞ்சம் சொதப்பிட்டார் அப்படி தான் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் 1 ரன் மட்டுமே அடிச்சிருப்பாரு. அதில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியா மோசமான ஒரு ரனில் எல்லா விக்கெட்டையும் இழக்க போகிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல ரிஷப் பண்ட் வந்து வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் வாஷிங்டன் சுந்தர் அவரும் ஒரு சூப்பரான ஸ்கோர் அடித்து இந்தியாவை ஒரு டீசெண்டான இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. மொத்தமாக 337 ரன்கள் அடித்தாங்க. ஸோ என்ன தான் ரிஷப் பண்ட் ஒரு 91 ரன்கள், வாஷிங்டன் சுந்தர் ஒரு 85 ரன்கள் அடிச்சிருந்தாலும், எல்லாருமே சேர்ந்து அடித்தாதான் ஒரு அந்த ஒரு மிகப்பெரிய ஸ்கோரை எட்ட முடியும். ஓப்பனிங்கில் பிளேயர் சரியாக ப்ளே பண்ண முடியாத ஒரு காரணத்தினால அந்த ஒரு 400-450 ரன்ஸுக்கு மேலே இந்தியாவில் அடிக்க முடியலை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தம். அந்த தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கிலாந்து செகண்ட் இன்னிங்ஸில் எவ்வளோ ரன் அடிக்க போகிறாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸில் இந்தியா பவுலிங் சைடில் வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால், அஸ்வினை பாராட்டியே ஆகணும். அஸ்வினோட ஒரு வருத்தனமான பவுலிங் தான் இந்தியாவால் வின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லணும். சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால், மொத்தமாக 6 விக்கெட் எடுத்திருப்பார். சூப்பரான ஒரு பவுலிங், பார்க்குறதுக்கே ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லணும். இங்கிலாந்து மொத்தமாக 178 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ இதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஓகே இந்தியா எப்படியாவது ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அட்லீஸ்ட் வின் பண்ண முடியலை, அட்லீஸ்ட் வின் பண்ணுறதுக்கு போராடலாம், அப்படி முடியலை அப்படின்னா ட்ராவது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்தியா சைடில் பேட்டிங் மறுபடியும் கொஞ்சம் வெஸ்ட்டாக இருந்துச்சு. சொல்ல பண்ணும் அப்படின்னு சொன்னால், ரோஹித் சர்மா அந்தளவுக்கு ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை. அவர் வெறும் 12 ரன்லே அவுட் ஆயிடுவார். ஸோ அவர் நின்று ஒரு 50-60 அந்தளவுக்கு ஒரு அடித்தாதான் ஓப்பனிங்கில் அடுத்தடுத்தாக வர்ற பேட்ஸ்மேனுக்கு ஒரு எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாமல் ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். பட் ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் சரி, இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் சரி, அந்தளவுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியலை. ஸோ அந்த தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சுப்மன் கில் அவரால் முடிஞ்சளவுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு 50 ரன்ஸ் அடித்தார். பட் அவரும் தேவையில்லாமல் விக்கெட்டை இழந்த மாதிரி தான் இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சட்டேஸ்வர் புஜாரா மேலே பெரியதளவாக நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஓரளவுக்கு நல்ல ப்ளே கொடுத்தாரு. இந்த வாட்டியும் கொஞ்சம் பொறுமையாக ப்ளே பண்ணி நல்ல ஸ்கோர்ஸ் அடித்து லீடு போவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. பட் அதுவும் நடக்கலை. ஸோ அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஃபைனலாக இந்தியன் கேப்டன் விராட் கோலி அவரோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவரால் சரியாக ப்ளே பண்ண முடியலை. பட் செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக பவுண்டரிஸ் அடித்து ஒழுங்காக ப்ளே பண்ணி மொத்தமாக 72 ரன்கள் அடிச்சிருந்தார். உண்மையாகவே ஒரு டீசெண்டான ஸ்கோர். என்ன தான் விராட் கோலி ஒரு டீசெண்டான ஸ்கோர் அடிச்சிருந்தாலும், அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ரஹானே அவரும் டக் அவுட்டில் அவுட் ஆயிடுவார். மொத்தமாக 3 பால் மட்டுமே ப்ளே பண்ணி டக் அவுட்டில் அவுட் ஆனது பலருக்குமே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லையும் ப்ளே பண்ணலாம், செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ப்ளே பண்ணலாம் அப்படின்ற போது ரஹானே மேலே அதிகப்படியான வெறுப்புகள் மக்கள் மத்தியில் வந்துச்சு. ஸோ அதனை தொடர்ந்து ரிஷப் பண்ட் அவராலையும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ப்ளே பண்ண அளவுக்கு ப்ளே பண்ண முடியலை. ஸோ தொடர்ந்து விக்கெட் சரியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்தியா கடைசியாக 192 ரன்களுக்கு
எல்லா விக்கெட்டையும் மறந்துடுவாங்க. அவங்களோட டார்கெட் 420 இருந்துச்சு, பட் அவங்களால 192 ரன்க்கு மேலே அடிக்க முடியல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வருத்தமான விஷயம். ஸோ இங்கிலாந்து ஒரு மிகப்பெரிய மார்ஜினில் 227 ரன் வித்தியாசத்தில் இந்த ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை வின் பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸில் இங்கிலாண்டெல்லாம் வின் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இங்கிலாண்டை இந்தியாவால் வின் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாயிருக்கு. ஸோ இதனை தொடர்ந்து பல கேள்விகள் விராட் கோலி மேலே வைக்கப்பட்டுச்சு. ஸோ எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு விராட் கோலி ரொம்பவுமே ஒரு பொறுமையான பதில் அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மாவை பற்றின மறைமுகமான ஒரு கேள்விகள்லாம் வைக்கப்பட்டுச்சு. ஸோ அதுக்கும் விராட் கோலி பதில் அளிச்சிருக்காரு. சொல்லப்போகணும் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக ரிப்போர்ட்ஸ்லேருந்து அதிகப்படியான கேள்விகள் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் கேள்வியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓப்பனிங்கில் பேட்ஸ்மேன்ஸ் அந்தளவுக்கு ப்ளே பண்ணல. ஸோ ஓப்பனிங்கில் பேட்ஸ்மேன் ப்ளே பண்ணாது கடைசியில் டவுன் ஆர்டரில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரை கொடுக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ அதுக்கு விராட் கோலி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எல்லா நேரத்துலையும் எல்லா டைம்லையும் பெஸ்ட்டாக ஒரு ப்ளே பண்ணிட முடியாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. ஸோ யாருமே ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு செஞ்சுரி அடிக்காது, டீமுக்கு ஒரு பின்னடைவாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. பட் அதுக்கு விராட் கோலி பதில் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு செஞ்சுரி அடித்து ஒரு பிளேயர் வந்து அவரோட பெஸ்ட்டை நிரூபிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு டீமாக நின்று ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நல்ல ஒரு ஸ்கோரை எட்டுறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் இது சொதப்பியிருந்தாலும் அடுத்தடுத்த மேட்சுகளில் அதை இம்ப்ரூவ் பண்ணி, ஸோ ஒவ்வொரு பிளேயர்ஸும் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்றத தான் விராட் கோலி ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார். அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கிலாந்து ஸ்ரீலங்கா நடந்த டெஸ்ட் சீரீஸில் வின் பண்ணி ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜியோட இப்போ இந்தியாவையும் பீட் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் எழப்பட்டுச்சு. ஸோ இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு டிசைட் பண்ணிட முடியாது. அதில் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 400+ ரன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இந்தியா சைடில் அடிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்ததில் கண்ட்ரோல் பண்ணி மேனேஜ் பண்ணி ப்ளே பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அது தவற விட்டதே இந்த ஒரு மேட்ச் லாஸ் பண்ணதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சிருந்தார். முக்கியமாக ஒரு நிருபர் கேட்ட விஷயம் தான் பலரையுமே சர்ச்சைக்கு உண்டாகிருக்கு அப்படின்னு சொல்லணும். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், அஜிங்கே ரஹானேவை டீமை விட்டு எடுப்பீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான் அவர் கேட்டது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அப்படி கேட்க முடியாது. ஸோ அதற்கான அவர் கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸோ நீங்கள் மேட்சில் ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணீங்க, ஸோ அஜிங்கே ரஹானோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சரியில்லை, அவரால் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல, அதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த மேட்சில் அவர் இருப்பாரா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி, சொல்லப்போகணும் அப்படின்னு சொன்னால் ரஹானே டீமில் எடுத்துகிட்டு வேறு யாரோ உள்ளே கொண்டு வருவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை விராட் கோலி சிரிச்சுக்கிட்டே, நீ என் வாயிலேருந்து எதுவுமே பிடுங்க முடியாது, நீ எதை நினச்சி இந்த கேள்வி கேட்குற அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி விராட் கோலி ரொம்பவுமே நக்கலாக பதில் அளிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன பதில் என்ன அப்படின்னு சொன்னால், டீம் செலக்ட் பண்ணும்போது ஸோ இந்தந்த பிளேயர்ஸ் இந்தந்த இடத்துக்கு ஃபிட் ஆவாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஒரு மேட்சில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்றதுக்காக அவங்களை தூக்கி எறிகிறது அப்படின்லாம் பண்ண மாட்டோம். ஸோ அவங்க அவங்களோட விஷயத்தை கரெக்டாக செய்வாங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஸோ இந்த பிளேயர் எடுத்துக்கலாம் இந்த பிளேயர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு இந்த ஒரு டைமில் அவைலபிளான பிளேயர்ஸ் முக்கியமாக இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். ஆஸ்திரேலியாவோட டெஸ்ட் சீரீஸில் அஜிங்கே ரஹானேவோட செஞ்சுரி ரொம்பவுமே டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு இடத்துல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவர் இந்த ஒரு மேட்சில் ப்ளே பண்ணல அப்படின்றதுக்காக இப்படி பேசுகிறது சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ முக்கியமாக அடுத்தடுத்த மேட்சில் எல்லா பிளேயர்ஸும் பொறுமையாக நின்று ப்ளே பண்ணி அவங்களோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க. முக்கியமாக பார்ட்னர்ஷிப்பை ஃபஸ்ட்டு பில் பண்ண அவங்க ட்ரை பண்ணும். ஸோ அதனை தொடர்ந்து அடுத்த ஒரு டெஸ்ட் சீரீஸில் வின் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்டெப்பையும் எடுப்போம் அப்படின்றத தெரிவிச்சிருந்தார். முக்கியமாக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நீ எதிர்பார்க்குறது அந்த கான்ட்ரவர்சி இங்கே கிடைக்காது, நீ வேலையை பார்த்துட்டு போடா அப்படின்ற மாதிரி தான் விராட் கோலியோட பதில் இருந்துச்சு. ஓகே கைஸ், விராட் கோலியோட இந்த பதிலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அடுத்ததான் நடக்கிற டெஸ்ட் மேட்ச்சில் எந்தெந்த பிளேயர்ஸை உள்ளே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும், ஸோ இந்தந்த பிளேயர்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை, ஸோ உங்களோட ஒரு சில செலெக்ஷன் இருக்கும், ஸோ இந்தந்த பிளேயர் உள்ளே வந்தால் இந்தியாவோட அடுத்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸோ யார் யார் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறீங்க, ஸோ யார் யார் டீமுக்குள்ளே கொண்டு வரணும், இந்த ஒரு டெஸ்ட் சீரீஸில் இந்தியா செய்த மிகப்பெரிய தவறு என்ன, ஸோ உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கம்மியில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிரிக்கெட் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.